ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு ரோல் குடையை எப்படி மேலே எழுப்பி கொண்டு வரதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அடி வந்து பிங்க் கலரில் போட்டோம் இல்லைங்களா, ரெண்டு பக்கம் நம்ம க்ரீன் கலர் ஒயர் கட் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீன் கலர் ஒயர் தான் நம்ம ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை எடுத்துக்கணும். எந்த இடத்துல இருந்தனாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எந்த பக்கம் இருந்தனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை ஒரு 3 இன்ச் அளவுக்கு மடக்கிட்டு நாட் போட்டுக்கலாம். நான் ஒரு 5வது நாட்லேருந்து நாட் போடுறேன். 3 இன்ச் அளவுக்கு மடக்கின பகுதி பின்பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு நாட் போடுங்க. இது வந்து நமக்கு ஃபினிஷிங்கில் வயர் இன்செர்ட் பண்ணி விடுறதுக்காக தான் நமக்கு தேவைப்படும். இதை நம்ம லாஸ்ட்டாக இன்செர்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்போ நம்ம இப்படி வரிசையாக லாஸ்ட் வரைக்கும் இந்த ரன்னிங் ஒயர் க்ரீன் கலர் ஒயரை யூஸ் பண்ணி நாட் போட்டுகிட்டே வரலாம். கூடைக்கு வந்து 4 பக்கம் முக்கு திருப்பணும். முக்கு திருப்பினா தான் நமக்கு கூடை மேலே எழும்பி வரும். இப்படி நம்ம வரிசையாக நாட் போட்டுட்டு முக்கு திருப்புவோம். வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த கூடை ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாட்டர் பாட்டில், 2 லிட்டர் வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு டவல் வச்சுக்கலாம், நல்லா பெருசாகவே இருக்கும். மார்க்கெட்டுக்கு போகிறனாலும் இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த கூடையை அடியில் தென்னங்குச்சி இன்செர்ட் பண்ணியிருக்கனால நமக்கு அடி வந்து நல்லா தனியாக தெரியும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்படி இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் இந்த க்ரீன் கலர் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி பின்னிட்டு பார்ப்போம். ஒரு லைன் ஃபுல்லாக நான் பின்னிட்டேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஹோல்ஸ் கிடைக்கும். இந்த முக்கு திருப்பில் இடத்துல மட்டும் நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் கிடைக்கும். எதனால்னா அப்போ இந்த ரன்னிங் ஒயரும் ரைட் சைடு போகுது, பிங்க் கலர் ஒயரும் ரைட் சைடு போகுது இல்லைங்களா. அப்போ இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போடும்போது நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல ஒயரை வந்து நல்லா டைட்டாக இழுத்து போடணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லாட்டி லூஸ் விழுந்துடும். இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் கிடைக்குது இல்லைங்களா, இந்த ஒயர் வந்து லூஸ் விழுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க, நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைச்சிருச்சு பாருங்கள். இப்போ அடுத்த ஒயரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மேலே போகுது, ஒரு ஒயர் ரைட் சைடு போகுது. இந்த மாதிரி நமக்கு கிராஸாக கிடச்சிடும். அப்போ இந்த இடத்துலலாம் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் ஹோல்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு முக்கு திருப்பிட்டோம் இந்த ரெண்டு ரோல் கூடைக்கு. இப்படி நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கலாம். வரிசையாக நம்ம ஒரு ஒயர் விடாமல் நாட் போடுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படியே இந்த 2வது பக்கம் ஃபுல்லாக பின்னிட்டு பார்ப்போம். இப்போ 2வது பக்கம் ஃபுல்லாக பின்னிட்டோம். இப்படியே 3வது பக்கம் திருப்பிக்கோங்க. இந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு ஒயர் வந்து ரன்னிங் ஒயரும் ரெண்டு ஒயரும் ஒரே டைரெக்ஷனில் போயிருக்கும். இந்த இடத்துல நம்ம திருப்பினோம்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். இது இந்த கூடைக்கு 2வது முக்கு பாருங்கள், 2வது முக்கு திருப்பியாச்சு. இப்போ இப்படியே வரிசையாக நம்ம லாஸ்ட் வரைக்கும் நாட் போட்டுக்கலாம். அப்படியே வரிசையாக எல்லா வரிசையும் வச்சு நாட் போடுறோம். வயரை வந்துட்டு லூஸ் விழுகாமல் நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. அப்போ தான் நமக்கு கூடை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் மெதுவாகவே நாட் போடுங்க, டைட்டாக இழுத்து மட்டும் போடுங்க. இப்படி லாஸ்ட் வரைக்கும் பின்னிட்டு பார்ப்போம். 3வது பக்கம் ஃபுல்லாக வரிசையாக நாட் போட்டாச்சு. இப்போ இப்படியே நம்ம 3வது முக்கு திருப்பிக்கலாம். 4வது பக்கமாக இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டோம்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம 3வது முக்கு திருப்பிட்டோம். இப்போ வரிசையாக இப்படி லாஸ்ட் வரைக்கும் நாட் போட்டுட்டு 4வது முக்கு திருப்பிக்கலாம். இப்போ 4வது பக்கம் ஃபுல்லாக பின்னிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண பக்கம் நமக்கு ஒரு 4 ஒயர் மீதம் இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஒயரில் நாட் போட்டோம்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் கிடைக்கும். இப்போ 4வது முக்கு திருப்பிக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற இந்த 3 ஒயரையும் வரிசையாக நாட் போட்டுக்கலாம். 4 முக்கும் திருப்பியாச்சு. இனி வரிசையை நம்ம பின்ன பின்ன கூட மேலே எழும்பிக்கிட்டே தான் வரும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே சுற்றியும் பின்னி முடிச்சிட்டோம். ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்படி உள் பக்கமாக விட்டுருங்க, ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த ரன்னிங் ஒயரை. இப்போ நம்ம இப்படி அடுத்த லைனை நம்ம ஃபஸ்ட்டாக நாட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு மேலேயே இப்படி வரிசையாக நாட் போட்டுட்டே வரலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படியே நம்ம வரிசையாக நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதான்.
நீங்கள் ஒரு ரெண்டு மூணு லைன் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கூட மேலே எலும்பி வர தெரியும். இப்போ நம்ம ஒரு லைன் தான் பின்னிருக்கோம் இல்லைங்களா, அதனால் சரியாக தெரியாது. நம்ம ஃபஸ்ட் டைம் பின்னும்போது தான் நமக்கு முக்கு திருப்புற மாதிரி ட்ரையாங்கிள் ஹோல்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ அடுத்தடுத்த லைன் போடும்போது தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே ஸ்கொயர் ஷேப்பில் தான் ஹோல்ஸ் கிடைக்கும். இப்படியே இந்த க்ரீன் கலர் ஒயரை யூஸ் பண்ணி ரெண்டாவது லைன் மூணாவது லைன் இப்படி ஒன்பது லைன் போட்டுக்கலாம். நம்ம க்ரீன் கலர் ஒயர் ஒன்பது ஒயர், பிங்க் கலர் ஒயர் ஒன்பது ஒயர், க்ரீன் கலர் ஒயர் ஒன்பது ஒயர் மாற்றி மாற்றி போட்டுக்கணும். இதே பேட்டர்ல தான் மேலேயும் நம்ம எழுப்பி கொண்டு வருவோம். அதனால நம்ம க்ரீன் கலர் லைன் வந்து ஒன்பது லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். க்ரீன் கலர் ஒயரை யூஸ் பண்ணி ஒன்பது லைன் பின்னியாச்சு. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது லைன் பின்னியாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு முன்னாடி லைனோட இந்த ஒன்பது லைன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் நம்ம இந்த இடத்துல முடிக்கக்கூடாது, ஏன்னா நமக்கு ஒரே மாதிரி பேட்டர்ன் வரணும்னா இப்படி நம்ம லாஸ்ட் வரைக்கும் வரணும். ஆனால் இந்த மூணு நாட் இருக்குங்களா, இந்த மூணு நாட்டுக்கிட்ட நம்ம இப்போ பிங்க் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் ஒயரை கட் பண்ணி விட போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பிங்க் கலர் ஒயரை இந்த க்ரீன் கலர் ஒயர் மாதிரியே வைக்க போகிறோம். க்ரீன் கலர் ஒயரில் எப்படி இருக்குது, பின்பக்கமாக பலமான பகுதி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பிங்க் கலர் ஒயர்லையும் பின்பக்கம் பலமான பகுதி இருக்க மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சுட்டு இந்த மூணாவது நாட் வந்து இந்த மூணு நாட் வந்து போடணும். நம்ம ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சுட்டு போட்டிங்கன்னா நமக்கு ஒயர் வந்து பிரியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ரெண்டாவது நாட்டையும் இந்த மாதிரி ரெண்டு ஒயரை வச்சுட்டு நாட் போட்டுக்கிறோம். ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சுட்டு நாட் போடுறோம். இப்போ ரெண்டு நாட் போட்டுட்டோம், மூணாவது நாட் போடுறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பிங்க் கலர் ஒயரை கட் பண்ணணும். இப்போ மூணாவது நாட் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த பிங்க் கலர் ஒயரை கீழே விட்டுட்டு இந்த க்ரீன் கலர் ஒயரை எடுத்துட்டு இந்த நாட்டோட ஒட்டி இப்படி நல்லா இப்படி ஒட்டி பிடிச்சிட்டு இப்படி கட் பண்ணிடுது. இப்போ பிங்க் கலர் ஒயரை கட் பண்ணியாச்சு, இந்த க்ரீன் கலர் ஒயரை கட் பண்ணியாச்சு. பிங்க் கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம இப்படி வரிசையாக நம்ம நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இப்போ நமக்கு ஈவனாக கிடைக்கும், இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக க்ரீன் கலராக கிடைக்கும். அடுத்த பாக்ஸ் இப்போ பிங்க் கலர் ஒயரை யூஸ் பண்ணி அடுத்து ஒரு நம்ம எட்டு லைன் பின்னணும் வரிசையாக. நம்ம க்ரீன் கலர் ஒயரை யூஸ் பண்ணி ஒன்பது லைன் பின்னணும், பிங்க் கலர் ஒயரை யூஸ் பண்ணி எட்டு லைன் பின்னால் போதும். எட்டு லைனை வந்து பின்னிக்கலாம். இதே மாதிரி தான் சேம் மெத்தட். இந்த எட்டு லைன் பின்னிட்டு நான் திரும்பவும் நான் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இந்த எட்டு லைன் நம்ம பிங்க் கலர் ஒயர் போட்டு எட்டு லைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம க்ரீன் கலரை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நம்ம அடி போட்ட அதே பேட்டர்னே நமக்கு மேலேயும் கிடைக்கும். நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணல, எதுவும் யூஸ் பண்ணல. இந்த ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணுறது பிகினர்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம கூட போட்டுடலாம். இப்படி நான் இந்த பிங்க் கலர் ஒயரை யூஸ் பண்ணி எட்டு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம க்ரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ணனால இந்த பக்கம் இந்த பக்கம் நமக்கு க்ரீன் கலரில் பாக்ஸ் கிடச்சிருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம பிங்க் கலர் ஒயர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சென்டரில் பிங்க் கலர் பாக்ஸும், நம்ம அடி போட்டது பிங்க் கலர் ஒயர்னால இந்த பக்கம் நமக்கு பிங்க் கலர் பாக்ஸும் கிடைக்கும். அடி போட்ட லைன் வருது இல்லைங்களா, இந்த பக்கம் நமக்கு பிங்க் கலர் பாக்ஸ் வந்து கிடைக்கும். இப்படி பியூராக பிங்க் கலர் நாட் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நான் இந்த பிங்க் கலர் ஒயரை யூஸ் பண்ணி எட்டு லைனையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிங்க் கலர் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம எட்டு லைன் பின்னிட்டோம். ஒன்பதாவதாக ஒரு லைன் பின்னிக்கணும், ஏன்னா நம்ம போட்டோம் இல்லைங்களா, ஒன்பது க்ரீன் கலர் ஒன்பது பிங்க் கலர் ஒன்பது க்ரீன் கலர் போட்டிருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம க்ரீன் கலர் ஒயரை யூஸ் பண்ணி ஒன்பது லைன் போட்டோம், பிங்க் கலர் ஒயரை யூஸ் பண்ணி ஒன்பது லைன் போடணும். இப்போ நம்ம ஒன்பதாவது லைன் பின்னுறோம். இதை பின்னிட்டு தான் நம்ம க்ரீன் கலர் ஒயரை மாற்றணும். இப்போ நம்ம பாதி கூட வந்து முடிச்சிட்டோம். நம்ம கீழே பின்னதுக்கும் மேலே பின்னதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் நேரம் வந்து. கீழே பின்னும்போது நமக்கு ஒயர் வந்து லென்த்தியாக இருக்கு இல்லைங்களா, அப்போ நம்ம நாட் போடும்போது கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட மேலே ஏற ஏற இந்த மேலே போகிற ஒயர்னுடைய அளவு வந்து சின்னதாக இருக்கனால வேகமாக நம்ம நாட் போட்டுடலாம். நம்ம பிங்க் கலர் ஒயர் யூஸ் பண்ணி ஒன்பதாவது லைன் போடுறோம்.
இப்படி நானே இந்த 9 லைன்ஸ்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பிங்க் கலரில் 9 லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த க்ரீன் கலர் நாட் 3 இருக்கிற வரும்போதேவும் நம்ம பிங்க் கலர் ஒயரில் க்ரீன் கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த க்ரீன் கலர் ஒயர்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த க்ரீன் கலர் ஒயர் தான் அடுத்து நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த பிங்க் கலர் ஒயர் இருக்கிற மாதிரி இந்த க்ரீன் கலர் ஒயரை இப்படியே பள்ளமான பகுதி பின்பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். இந்த ரெண்டு ஒயரை சேர்த்து பிடிச்சி நம்ம நாட் போடணும். பிங்க் கலர் ஒயர் வெளியே தெரிகிற மாதிரியும் க்ரீன் கலர் ஒயர் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கலைங்க, இதே நாட் தான் நமக்கு இந்த இடத்துலையும் கிடைக்கும். அப்படியே இந்த 3 ஒயர்லேயும் நம்ம இப்படி இந்த 2 ஒயரை யூஸ் பண்ணி நாட் போட்டோம்னா அதே சேம் மெத்தடில் இருக்க நாட் மட்டும் கிடைக்கும். க்ரீன் அண்ட் பிங்க் நாட் வந்து கிடைக்கிது பாருங்கள், மிக்ஸ்டு கலரில். இப்போ நம்ம 3 நாட் போட்டுட்டோம். இப்போ நமக்கு பிங்க் கலர் ஒயர் தேவையில்லை. இதை கட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ஒயர் வச்சுட்டு அடுத்து நம்ம நாட் போடணும். அப்போது இந்த நாட்டை ஒட்டி இப்படி கட் பண்ணிட்டால் நமக்கு தெரியாது வெளியே. அடுத்து நம்ம க்ரீன் கலர் ஒயரை யூஸ் பண்ணி அப்படியே மேலே வரைக்கும் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்போ நமக்கு சேம் பேட்டர்ன், இங்கே இருக்க பேட்டர்ன் திரும்பவும் கிடைக்கும் பாருங்கள். இந்த இடத்துல வருது இல்லைங்களா, மிக்ஸ்டு கலர். அதே மாதிரி மிக்ஸ்டு கலர் இந்த இடத்துல வரும். இப்படி நம்ம சுற்றி பின்னும்போது இந்த இடத்துல நமக்கு க்ரீன் கலர் ஒயர் வந்து கிடச்சிடும். இப்படி நம்ம வரிசையை மேலே வரைக்கும் ஒயர் இருக்கிற அளவுக்கு பின்னிக்கிட்டே வரலாம். பாருங்கள் கூட நமக்கு எப்படி நல்லா பெருசாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்படி இந்த க்ரீன் கலர் ஒயரை வச்சு மேலே வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நானே மேலே வரைக்கும் பின்னி எழுப்பி கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் நமக்கு மேலே வந்து க்ரீன் கலர் ஒயர் இருக்கிற அளவுக்கு 4 லைன் வரைக்கும் பின்னிட்டேன். அது போக நமக்கு க்ரீன் கலர் ஒயர் பத்தாதனால திரும்பவும் நான் பிங்க் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி மேலே ஒயர் இருக்கிற அளவுக்கு சின்ன ஒயராக ஆற அளவுக்கு மேலே வரைக்கும் லைன் பின்னிட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 1, 2, 3, 4, 5 5வது லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முடித்தது வந்து அதுக்கு முதல் லைனில் நம்ம முடித்தோம்னா தான் இந்த லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோங்கிறத அர்த்தம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டுக்கலாம். கூட நமக்கு எப்படி 2 ரோல் கூட ஹைட்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 2 ரோல் ஒயரில் நம்ம பின்னது போக நமக்கு மிச்சம் இவ்வளோ ஒயர் தான் இருக்குது. இதில் ஹேண்டில் வந்து போட முடியாது. நான் ரெடிமேடு ஹேண்டில் போடுறதுனால அந்த ஃபுல் ஒயரையும் வச்சு நான் போட்டு முடிச்சுட்டேன் மேலே வரைக்கேன். இந்த ஒயர் வந்து ஏதாச்சும் நம்ம மினி சைஸ் கூட பின்னுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒயர் எப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணி விடுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ கூடையே உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கணும். நான் திருப்பி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். கூடையை நம்ம உள்பக்கமாக எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ரன்னிங் ஒயரை அந்த ஒயர் போகிற வழியிலேயே இன்செர்ட் பண்ணி விட்டுக்கலாம். கீழேனாலும் சரி, அடி போட்ட லைனில் இன்செர்ட் பண்ணாலும் சரி, இப்படி நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட் லைனில் இன்செர்ட் பண்ணாலும் சரி, நான் ஃபஸ்ட் லைனில் தான் இன்செர்ட் பண்ணி விட போகிறேன். ஒயர் இருக்கிற அளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் இன்செர்ட் பண்ணி விட்டுக்கலாம். இன்செர்ட் பண்ணியாச்சு. மேலே நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ரன்னிங் ஒயரை இப்படி அந்த ஃபஸ்ட் லைன்லேயும் ஒயர் இருக்கிற அளவுக்கு இன்செர்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஒயரையும் மேலேருந்து 3வது லைனில் 1 நாட்குள்ளே மட்டும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். மேலேருந்து 3வது லைன் எல்லா ஒயரையும் மேலேருந்து 3வது லைனுக்குள்ளே இப்படி வரிசையாக இன்செர்ட் பண்ணி விட்டுக்கலாம்.
குட்டியும் எல்லா வயரையும் இன்செர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லா வயரையும் மேலேருந்து மூணாவது லைனுக்குள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வயரை ஃபஸ்ட் லைன் மேலே இருக்க ஃபஸ்ட் லைன் ரெண்டாவது லைன் மேலே விழுகிற மாதிரி இப்படி டைட்டாக இழுத்துக்கணும். இப்படி ஒரு லைனை மடக்கி நம்ம இன்செர்ட் பண்ணாதான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் நமக்கு. நீங்கள் ஒவ்வொரு வயராகவும் இப்படி ஒரு லைனை மடக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி நீட்டாக மடங்கி ஒரு லைன் மடங்கி வராது. அப்படி ஒரு பாதியே மேலே தூக்குன மாதிரி ஆயிரும். ஒரு ஒரு லைன் நாட் இன்செர்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மொத்தமாக எல்லா வயரையும் வச்சுட்டு நீங்கள் இழுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வரிசையாக எல்லா வயரையும் இன்செர்ட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஒரு லைன் மடங்கி வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு வயர் மட்டும் சின்னதாக இருக்குது பாருங்கள். ஆனால் இப்படி இழுத்ததுக்கப்புறம் நமக்கு இன்னமும் மூணு நாட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு நாட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு லைனை மடக்கினோன்னே மூணு நாட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு வயர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இப்படி நம்ம சுற்றியும் ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கலாம். சுற்றியும் நம்ம எல்லா வயரையும் ஒரு லைன் மடக்கி இழுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம வரிசையாக எல்லா வயரும் இன்செர்ட் பண்ணணும். ஈஸியாக இன்செர்ட் பண்ணணும்னா இப்போ நம்ம இந்த லைன் இன்செர்ட் பண்ணோம்னா இப்படியே மடக்கிடுங்க. அது பக்கத்தில் இருக்க லைனை இப்படியே மடக்கிட்டு இந்த வயரை இந்த பக்கத்தில் ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு நாட்டுக்கிட்டே நமக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்க்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா ஈஸியாக இன்செர்ட் பண்ணிடலாம். வயரை வந்து கட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நாலு லைன் அஞ்சு லைன் இன்செர்ட் பண்ணிவிட்டு இது பெரிய கூடைங்கிறதுனால வயர் இருக்கிற அளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஸ்ட்ராங்காக தான் கிடைக்கும் கூட. நீங்கள் வயர் இருக்கிற அளவுக்கு இன்செர்ட் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டாக கட் பண்ணி விடுறதுக்கு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் இப்போ இந்த லைன் இன்செர்ட் பண்ணணும்னா இப்படி இந்த இடத்துல மடக்கிக்கோங்க. இந்த ஹோல்ஸ்க்குள்ளே இந்த வயரை ஹோல்ஸ் வெளியே விட்டு இப்படி வெளியே எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் சென்டரில் சென்டரில் இருக்க வயரில் இன்செர்ட் பண்ணால் கூட நமக்கு எப்படி வலிக்கு வலிக்கு போகிற மாதிரி வரும். இந்த ஹோல்ஸ்க்குள்ளே இந்த வயரை இப்படி விட்டு இப்படி இருந்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். நான் இது மாதிரி எல்லா வயரையும் இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சுற்றியும் நான் எல்லா வயரையும் இன்செர்ட் பண்ணிட்டேன். இனி நம்ம கூடையை ஃப்ரண்ட் பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். கூடை நமக்கு எப்படி பெருசாக கிடச்சிருச்சின்னு பாருங்கள். மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கூடை ரொம்பவும் கரெக்டாக இருக்கும். நம்ம எத்தனை லைன் பின்னிருக்கோம்னு பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி மூணு உள்ள ஒரு லைன் மடக்கியிருக்கோம். இருபத்தி நாலு லைன் போட்டிருக்கோம். அவ்வளோதான். நம்ம ரெண்டு ரோல் கூட எப்படி அழகாக பின்னிட்டோன்னு பாருங்கள். நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்கள் கூட. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் பீவாஸ்.